ஆலயம் வருகின்றேன் ஆண்டவரே, அற்கொடைகள் பெறுகின்றேன் ஆண்டவரே. அற்கொடைகள் பெறுகின்றேன் ஆண்டவரே. அனுதினம் தொழவும் அருளுநீர் பெறவும் என்னை அழைத்தி, அன்பனாய் நானும் நண்பனாய் நீ பலியினில் இணைந்திட. அனுதினம் தொழவும் அருளுநீர் பெறவும் என்னை அழைத்தி, அன்பனாய் நானும் நண்பனாய் நீ பலியினில் இணைந்திட. வரும் காலம் எம் காலம் மகிழ்வுடன் என் பணி செய்வேன். ஆலயம் வருகின்றேன் ஆண்டவரே, அற்கொடைகள் பெறுகின்றேன் ஆண்டவரே. அன்பும் நீதியும் பகிர்ந்திட அழைத்தி, நலிந்தோர் வாழ்வில் வலிமையாய் விளங்க என்னை பணித்தி. வாழ்வும் வளமும் அன்பும் நீதியும் பகிர்ந்திட அழைத்தி, நலிந்தோர் வாழ்வில் வலிமையாய் விளங்க என்னை பணித்தி. விடை தேடும் எம் வாழ்வில் நிறைவாய் என் வழி செல்வேன். ஆலயம் வருகின்றேன் ஆண்டவரே, அற்கொடைகள் பெறுகின்றேன் ஆண்டவரே. அனுதினம் தொழவும் அருளினை பெறவும் என்னை அழைத்தி, அன்பனாய் நானும் நண்பனாய் நீயும் பலியினில் இணைந்திட. அனுதினம் தொழவும் அருளினை பெறவும் என்னை அழைத்தி, அன்பனாய் நானும் நண்பனாய் நீயும் பலியினில் இணைந்திட. வரும் காலம் எம் காலம் மகிழ்வுடன் எம்படி செய்வேன். ஆலயம் வருகின்றேன் ஆண்டவரே.
அருக்கொடைகள் பெறுகின்றேன் ஆண்டவரே. உம் வார்த்தையை பகிர்ந்திட உணவிலில் கலந்திட உணவுடன் வருகின்றேன், ஆலயம் வருகின்றேன் ஆண்டவரே. அருக்கொடைகள் பெறுகின்றேன் ஆண்டவரே. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமீன். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உள்ள அனைவரோடும் இருப்பதாக. அன்பார்ந்த இறை மக்களே, இன்றைய ஆறாம் திருவிழா திருப்பலியை தலைமையேற்று நிறைவேற்ற வந்திருக்கும் அருள் தந்தை பிரான்சிஸ் சேவியர் அவர்களையும், மறைவுரை ஆற்ற வந்திருக்கும் அருள் தந்தை கிஷோர் அவர்களையும், மேலும் நமக்காக ஜெபிக்க வந்திருக்கும் அனைத்து அருள் தந்தையர்களையும் கன்னியர்களையும், தமது தேவைகளை கடவுளிடம் கூறி ஆசி பெற வந்திருக்கும் பங்கு இறை மக்கள் அனைவரையும் இன்றைய விழாவினை சிறப்பிக்கும் புனித அருளானந்தர் அன்பியம், புனித சவேரியார் அன்பியம், புனித மிக்கேல் அதிதூதர் அன்பியம், புனித காணிக்கை மாதா அன்பியம், புனித அகஸ்தினார் அன்பியம், புனித அல்போன்சம்மாள் அன்பியம், புனித சலேட் மாதா அன்பிய இறை மக்கள் அனைவரின் சார்பில் வரவேற்கிறேன். இன்றைய திருப்பலியில் இறை வார்த்தையை கடைபிடிக்கும் இளையோரா என்ற சிந்தனையை மனதில் கொண்டு கடவுளின் கட்டளைகளை கடைபிடித்து வாழ இன்றைய வாசகங்கள் நம்மை அழைக்கின்றது. ஆண்டவராகிய கடவுள் ஒருவரே, அவரை முழு மனதோடும் முழு உள்ளத்தோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செய்ய வேண்டும். கடவுளின் கட்டளைகளை ஏற்று வாழ்வதன் மூலம் பாவ இருள் மறைத்து உண்மை ஒளி ஒளிரும். எனவே நாமும் நம் வாழ்க்கையை கடவுளின் வார்த்தையின்படி வாழ்ந்து இளையோருக்கு முன்மாதிரியாக விளங்கவும், பிறரது வாழ்வில் உண்மை ஒளியை ஏற்றவும், கடவுளின் அன்பும் ஆசையும் நம்மில் எப்போதும் நிலைத்திருக்கவும் வேண்டி இப்பலியில் பக்தியுடன் பங்கெடுப்போம். பார்ந்தவர்களே, நற்கனி கொண்டாட்டத்தில் நாம் எல்லாருமே நல்லபடியாக பங்கு கொள்ள நாம் சில குற்றங்கள் குறை அனைத்தையும் ஆண்டவராய் ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியினை ஏற்றுக்கொள்கிறேன். சொல்லாலும் செய்தாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாமல்ல இறைவன் நம்மை இதற்கு அமைத்து நாம் சில குற்றங்கள் குறைகள் அனைத்தையும் மன்னித்து நம் அனைவருக்கும் நிறைவான வாழ்வை தருவாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக, அதில் இறைவனை வாழ்த்திடுவோம், அதில் இறைவனை புகழ்ந்திடுவோம்,
சுந்தரத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உமது மேலாம் மாட்சிமைகள் வானமும் வையமும் நிறைந்துள்ளன. ஆண்டவராயும் இறைவனே இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டவரே, ஆற்றல் அனைத்தும் கொண்டவரே. இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகின் பாவத்தை வென்றவரே, நீரம் மீது இறங்குவி. தந்தை தூய ஆவியுடன் இருப்பவர் நீரே, உன்னதத்தில் இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. மன்றாடுமாக இறைவா வரிதண்டுவோரான துயமத்தை சொல்லிருக்கிறமதை இரக்கத்தினால் திருத்துதராக தேர்ந்தெடுத்தீரே. அவரை எடுத்து காட்டாலும் பெருந்துரையாலும் வலு பெற்று நாங்கள் உம்மை பின்பற்றி உண்மையை உறுதியாக பற்றி கொள்ள தகுதி பெறுவோமாக. மூடு துய ஆவியாரின் ஒன்றை பிள்ளறைவனாய் நின்று வாழ்ந்து ஆட்சி செய்யும் திருமணி இயேசு கிறிஸ்து வழியாக மேமன்றாடுகின்றோ. இன்றைய முதல் வாசகமானது அரசர்கள் முதல் நூல் முதல் புத்தகத்திலிருந்து எடுக்கப்பட்டுள்ளது. ஆண்டவரின் வார்த்தையை கேட்டு நாம் நடக்கும்போது அது நமது வாழ்வில் வெற்றியை தருகின்றது. மாறாக ஆண்டவருக்கு கீழ்ப்படியாமல் வாழும்போது அதனால் நாம் அழிவை அடைகின்றோம். ஆண்டவரின் வார்த்தையை கடைபிடித்து அவர் காட்டிய வழியில் நடந்தால் அவரின் அருளும் ஆசியும் நம்மீது எப்போதும் இருக்கும் என்று கூறும் இவ்வாசகத்தை முழுமையாக கேட்டு பயன்பெறுவோம். அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 3 முதல் 11 முடிய. அரசர்கள் முதல் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் 3 இறை வார்த்தைகள் 3 முதல் 11 முடிய. ஆண்டவர் மீது சாலமோன் அன்பு கொண்டு தம் தந்தையான தாவீது விதித்த நியமங்களின்படி நடந்து வந்தார். ஆனால் அவரும் தொழுகை மேடுகளில் பலியிட்டு தூபம் காட்டி வந்தார். ஒரு நாள் அரசர் பலி செலுத்துமாறு கிபையோனுக்கு சென்றார். அங்கேதான் மிக முக்கியமான தொழுகை மேடு இருந்தது. அங்கிருந்த பலிபீடத்தின் மேல்தான் சாலமோன் 1000 எரிபலிகளை செலுத்தியிருந்தார். அன்றிரவு கிபையோனில் ஆண்டவர் சாலமோனுக்கு கனவில் தோன்றினார். உனக்கு என்ன வர வேண்டும் கேள் என்று கடவுள் கேட்டார். அதற்கு சாலமோன், உம் அடியாராகிய என் தந்தை தாவீது உமது பார்வையில் உண்மையுடனும் நீதியுடனும் நேரிய உள்ளத்துடனும் நடந்து கொண்டார். அதனால் நீர் அவருக்கு பேரன்பு காட்டினீர். அந்த பேரன்பை அவருக்கு என்றும் காட்டி வந்து இன்று அவரது அரியணையில் வீற்றிருக்கும் மகனை அவருக்கு தந்தீர். என் கடவுளாகிய ஆண்டவரே, நீர் அடியேனை என் தந்தை தாவீதுக்கு பதிலாக அரசனாக்கியுள்ளீர்.
நான் செய்வதறியாத சிறு பிள்ளை, இதோ உமக்கென நீர் தெரிந்து கொண்ட திரளான மக்களிடையே அடியேன் இருக்கிறேன். அவர்கள் எண்ணி கணிக்க முடியாத மாபெரும் தொகையினர். எனவே உம்மக்களுக்கு நீதி வழங்கவும் நன்மை தீமை பகுத்தறியவும் தேவையான ஞானம் நிறைந்த உள்ளத்தை அடியேனுக்கு தந்தருளும். இல்லாவிடில் உமக்குரிய இம்மாபெரும் மக்கள் இனத்திற்கு நீதி வழங்க யாரால் இயலும் என்று கேட்டார். சாலமோன் இவ்வாறு கேட்டது ஆண்டவருக்கு உகந்ததாயிருந்தது. கடவுள் அவரிடம், நீடிய ஆயுளையோ செல்வத்தையோ நீ கேட்கவில்லை, உன் எதிரிகளின் சாவையும் நீ விரும்பவில்லை, மாறாக நீதி வழங்க தேவையான ஞானத்தை மட்டுமே கேட்டிருக்கிறாய். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நன்றி. அசைந்தாடு உயிர்கள் அன்பில் விளைந்த கனிகள், அகலான இதயம் சுடரான வாழ்வு தெய்வமுந்த நில்லம். அருளாகி உருவாக்கும் அறிவாகி உண்மைக்கு உருவாகி உடன் வாழும் இறைவா. அழகான உலகம் அசைந்தாடும் உயிர்கள் அன்பில் விளைந்த கனிகள், அகலான இதயம் சுடரான வாழ்வு தெய்வமுந்த நில்லம். வாழ்வை பரிசளித்து வாழ்த்து சொன்னாய், வாழும் தெய்வம் நீயே. என் வாழ்வை பரிசளித்து வாழ்த்து சொன்னாய், வாழும் தெய்வம் நீயே. தாயாக நீருந்தாய், தந்தை அன்பாலே அரவணைத்தாய். என் தாயாக நீருந்தாய், தந்தை அன்பாலே அரவணைத்தாய். நல் நண்பனாக வ
திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1-11 முடிய. திருத்தூதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 1-11 முடிய. என் பிள்ளைகளே, நீங்கள் பாவம் செய்யாதிருக்க வேண்டும் என இதை நான் உங்களுக்கு எழுதுகிறேன். ஆயினும் ஒருவர் பாவம் செய்ய நேர்ந்தால் தந்தையிடம் பரிந்து பேசுபவர் ஒருவர் நமக்கு இருக்கிறார். அவரே மாசற்ற இயேசு கிறிஸ்து. நம் பாவங்களுக்கு கழுவாய் அவரே. நம் பாவங்களுக்கு மட்டுமல்ல, அனைத்துலகின் பாவங்களுக்கும் கழுவாய் அவரே. அவருடைய கட்டளைகளை நாம் கடைபிடித்தால் நாம் அவரை அறி
புரிந்து கொண்டோம் என்பது உறுதியாக தெரியும். அவரை எனக்கு தெரியும் என சொல்லிக்கொண்டு அவருடைய கட்டளைகளை கடைபிடிக்காதோர் பொய்யர். உண்மை அவர்களிடம் இராது, ஆனால் அவரது வார்த்தையை கடைபிடிப்போரிடம் கடவுளின் அன்பு உண்மையாகவே நிறைவடைகிறது. நாம் அவரோடு இணைந்து இருக்கிறோம் என அதனால் அறிந்து கொள்ளலாம். அவரோடு இணைந்து இருப்பதாக கூறுவோர் அவர் வாழ்ந்தவாறே வாழ கடமைப்பட்டவர்கள். அன்பிற்குரியவர்களே, நான் உங்களுக்கு எழுதுவது புதியதொரு கட்டளை அல்ல. நீங்கள் தொடக்கத்திலிருந்தே பெற்றிருந்த பழைய கட்டளைதான் அது. நீங்கள் கேட்டறிந்த வார்த்தையே அப்பழைய கட்டளை. இருப்பினும் நான் உங்களுக்கு எழுதுவது ஒரு புதிய கட்டளையே. அது புதியது என்பது கிறிஸ்துவின் வாழ்விலும் உங்கள் வாழ்விலும் விளங்குகிறது. ஏனெனில் இருள் அகன்று போகிறது, உண்மை ஒளி ஏற்கனவே ஒளிர்கிறது. ஒளியில் இருப்பதாக சொல்லிக்கொண்டு தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில்தான் இருக்கின்றனர். தம் சகோதர சகோதரிகளிடம் அன்பு கொள்வோர் ஒளியில் நிலைத்திருக்கின்றனர். இடறி விளைவைக்கும் எதுவும் அவர்களிடம் இல்லை. தம் சகோதர சகோதரிகளை வெறுப்போர் இருளில் இருக்கின்றனர், இருளில் நடக்கின்றனர். அவர்கள் எங்கு செல்கிறார்கள் என்பது அவர்களுக்கு தெரியவில்லை. ஏனெனில் இருள் அவர்களுடைய கண்களை குருடாக்கிவிட்டது. ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 28-34 முடிய. புனித மார்க் எழுதிய நற்செய்தி அதிகாரம் 12, இறைவார்த்தைகள் 28-34 முடிய. அவர்கள் வாதாடி கொண்டிருப்பதை கேட்டுக்கொண்டிருந்த மறைநூல் அறிஞருள் ஒருவர் இயேசு அவர்களுக்கு நன்கு பதில் கூறிக்கொண்டிருப்பதை கண்டு அவரை அணுகி வந்து அனைத்திலும் முதன்மையான கட்டளை எது என்று கேட்டார். அதற்கு இயேசு, இஸ்ரவேலை கேள்,
நம் ஆண்டவராகிய கடவுள் ஒருவரை ஆண்டவர் உன் முழு இதயத்தோடும் முழு உள்ளத்தோடும் முழு மனதோடும் முழு ஆற்றலோடும் உன் ஆண்டவராகிய கடவுளிடம் அன்பு கூறுவாயாக என்பது முதன்மையான கட்டளை. உன் மீது நீ அன்பு கூறுவது போல் உனக்கு அடுத்திருப்பவர் மீதும் அன்பு கூறுவாயாக என்பது இரண்டாவது கட்டளை. இவற்றை விட மேலான கட்டளை வேறு எதுவும் இல்லை என்றார். அதற்கு மறைநூல் அறிஞர் அவரிடம், நன்று போதகரே, கடவுள் ஒருவரை அவரை தவிர வேறு ஒரு கடவுள் இல்லை என்று நீர் கூறியது உண்மையே. அவரிடம் முழு இதயத்தோடும் முழு அறிவோடும் முழு ஆற்றலோடும் அன்பு செலுத்துவதும் தன்னிடம் அன்பு கொள்வது போல் அடுத்திருப்பவரிடம் அன்பு செலுத்துவதும் எரிபலிகளையும் வேறு பலிகளையும் விட மேலானது என்று கூறினார். அவர் அறிவு திறனோடு பதிலளித்ததை கண்ட இயேசு அவரிடம், நீர் இறையாட்சி நின்று வெகு தொலைவில் இல்லை என்றார். அதன்பின் எவரும் அவரிடம் எதையும் கேட்க துணியவில்லை. ஆண்டவரின் அருள் வாக்கு எல்லோரும் மகிழ்ச்சியாக நலமாக இருக்கிறீங்க அப்படின்னு நம்புகிறேன். மகிழ்ச்சியாக இருக்கிறீங்களா? உங்களை பார்த்ததில் எனக்கும் அளவு கடந்த மகிழ்ச்சி. உண்மையை சொல்லணும்னா சிரிப்பை கட்டுப்படுத்த முடியலை, அந்த அளவிற்கு மகிழ்ச்சி உள்ளத்தில். இன்று நமது பள்ளம் திருச்சபை நம்முடைய புனிதரான புனித மத்தேயுவினுடைய விழாவை, ஆறாம் நாள் விழாவை சிறப்பாக கொண்டாடி மகிழ்ந்து கொண்டிருக்கிறது. புனிதர் வழியாக இறை ஆசீரை பெற அனைவரும் ஒரே குடும்பமாய் இவ்விடத்தில் கூடியிருக்கிறோம். இன்றைய நாள் சிந்தனைக்கென நாம் எடுத்திருக்கக்கூடிய தலைப்பு, இறை வார்த்தையை கடைபிடிக்கும் இளையோராய். இறை வார்த்தையை கடைபிடிக்கும் இளையோராய் இன்று வாசிக்க கேட்ட நற்செய்தி பகுதியில் எது முதன்மையான கட்டளை என்று ஒரு கேள்வியை எழுப்பி, அன்புதான் முதன்மையான கட்டளையாக இருக்க முடியும், அது அனைவரிடத்திலும் இருக்கின்ற பட்சத்தில் நம்முடைய செயல்பாடுகள் சிறப்பாக அமையும் என்று சொல்லி, அதை அடித்தளமாக கொண்டு அதன் மீது அனைத்தையும் கட்டியெழுப்புங்கள் என்று நமக்கு கொடுக்கப்படுகிறது. இறை வார்த்தையை கடைபிடிக்கும் இளையோராய் இந்த ஒரு வார்த்தையில், அன்பு என்கின்ற அந்த ஒரு வார்த்தையில் இறை வார்த்தையின் ஒட்டுமொத்தம் அடங்கியிருப்பது என்பதை நமக்கு தெளிவாக எடுத்துரைக்கிறது. இந்த அன்பை பற்றி சிந்திக்கின்ற பொழுது எனக்கு நினைவிற்கு வந்தது இராமாயணத்தில் குகனுடைய அன்பை எடுத்துக்காட்டாக கொள்ளலாம் என்று சொல்லி யோசித்தேன். தன்னுடைய சுற்றம் உறவுகள் என அனைத்தையும் கடந்து ராமனோடு போருக்கு தன்னை தயாரித்து கொண்டு போர்க்களத்தை நோக்கி பயப்படுகிறான். இந்த தன்னலம் கடந்த அன்பை கண்ட ராமன் அங்கு குகனிடம் சொன்ன வார்த்தை, உனது சுற்றம் எனது சுற்றம் அல்லவா, உன்னுடைய தேவை என்னுடைய தேவை அல்லவா, எனவே நீ இங்கு அமர்ந்து இவர்களை காப்பது நலம் என்று சொல்லி தன்னுடைய அளவு கடந்த அன்பிற்கு ராமனிடமிருந்து மரியாதையை பெற்றுக்கொண்டார் குகன். இன்று நாமும் இத்தகைய தன்னலம் கடந்த அன்பினை வெளிப்படுத்துவதற்காகவே அழைக்கப்படுகிறோம். இங்கு நாம் என்று சொல்லும் பொழுது அனைவரையும் உள்ளடக்கும், சிறப்பாக இளைஞர்கள் இளம் பெண்கள். ஏன்னா இன்னைக்கு அவங்களுடைய நாள் என்று சொல்லியே நாம் மிகவும் சிறப்பாக எடுத்து கொண்டாடி கொண்டிருக்கிறோம். இளைஞர்கள் இறை வார்த்தையில் வேரூன்ற வேண்டும். ஏன்? நீதிமொழிகள் ஆகமும் 1:4 எல்லோருடைய கையிலும் விவிலியம் இருக்கிறது என்று நம்புகிறேன். 1:4 இறை வார்த்தை. அனைவருடைய விவிலியும் புதிய விவிலியமாக இருப்பதால் திறப்பதற்கு சற்று சிரமமாக இருக்கிறது நினைக்கிறேன். ஃபாதர் இப்போ தான் வாங்கி கொடுத்துருப்பாங்க.
இறை வார்த்தையினால் இளையோர் அறிவும் விவேகமும் அடைவர். திருப்பாடல்கள் 119:9 வசனம். இளைஞர் தம் நடத்தையை மாசற்றதாய் காத்து கொள்வது எவ்வாறு? உம் வார்த்தையை கடைபிடிப்பதனால் அன்றோ? இயேசுவில் அன்பிற்குரியவர்களே, இந்த இரண்டு இறை வார்த்தைகளையும் நாம் விவிலியத்திலேயே மேற்கோள் காட்ட முடியும். உதாரணமாக மக்கபீர் ஆகமம் 7:2 மக்கபீர் 7 நாம் பார்க்க முடியும். சகோதரர்கள் 7 அந்த தன்னலம் கடந்த அன்பு, இறைவன் மீது கொண்டிருந்த ஆழமான நம்பிக்கை, அதற்கென தங்களுடைய உயிரை தியாகம் செய்கின்ற மனநிலையை நாம் கண்டுகொள்ள முடியும். அதே வேளையில் தானியேல் புத்தகத்தில் அனனியா, அசரியா, மிசாவேல் இவர்களுடைய ஆழமான நம்பிக்கையையும், தாங்கள் கொண்டிருந்த இறை நம்பிக்கையின் பொருட்டு இறைவனுக்கென தங்களை அர்ப்பணிக்கின்ற சூழலையும் நாம் கண்டுகொள்ள முடியும். எனவே இறைவன் இவர்களுடைய நம்பிக்கையை கண்டு, தன் மீது கொண்டிருந்த அளவு கடந்த அன்பினை கண்டு, அவர்களுக்கென அறிவு, வேகம், அவர்களுடைய வாழ்வில் வல்லமை என அனைத்தையும் வழங்கி அவர்களை வழி நடத்துகின்றவராக நாம் பார்க்க முடியும். அதே வேளையில் இறை வார்த்தையை எப்பொழுது நாம் கடைபிடிக்காதவர்களாக, இறைவனை நம்மில் ஏற்காதவர்களாக வாழ்கின்றோமோ, அப்பொழுது நம்மில் அழிவு என்பது நிச்சயம். இதனை இறைவாக்கினர் எரேமியா புத்தகம் 9 இறை வார்த்தைகள் 20:21 இவற்றில் கண்டுகொள்ள முடியும். அன்பிற்குரியவர்களே, வாழ்வில் இறைவனை நமது முதன்மையாக கொள்ளாமல், இறை வார்த்தையை நமது உணவாக கொள்ளாமல் இருக்கும் வரையில் நமக்கு துன்பங்களும் சோதனைகளும் நம்முடைய வாழ்வில் தளர்ச்சியும் நிச்சயம் உண்டு. எப்பொழுது இறை வார்த்தையை நாம் நமது தாரக மந்திரமாக, இறைவனை நமது உயிராக கொண்டிருக்கின்றோமோ, அப்பொழுது நிச்சயம் நமது வாழ்வு இனிமையானதாக மகிழ்ச்சியானதாக அமையும். இன்றைய நாளில் இளைஞர் இறை வார்த்தையை கடைபிடித்து வாழ வேண்டும் என்று சொல்லி அறிவுறுத்துகின்ற இந்த சூழலில், எல்லோரிடத்திலும் அதிகமாக காணப்படுகின்ற அன்பு என்பது வெளிப்படையாக செயல்படுத்த முடியாத தருணங்களில் இளைஞர்கள் சிக்கிக் கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய வாழ்வை இழந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்ல முடியும். அப்படியெனில் எப்படிப்பட்ட இளைஞர்களாக நாம் வாழ வேண்டும் என்று சொல்லி சகோதரர் நிக் என்பவர் நமக்கு பாடம் புகட்டுகிறார். 1982 ஆஸ்திரேலியாவில் ஒரு குழந்தை ஒன்று பிறக்கிறது. இந்த குழந்தை இரு கைகளும் இரு கால்களும் அற்ற குழந்தையாக பிறக்கிறது. இந்த குழந்தையை கண்ட மாத்திரத்தில் அவருடைய தாயும் தந்தையும் வியந்து போகிறார்கள். அவருடைய தாய் இந்த குழந்தையை தன் கரங்களில் பெற்றுக்கொள்வதற்கு தயங்குகிறாள். குழந்தையை நினைத்து வருந்துகிறாள். இப்படி ஒரு சாபமா எனக்கு என்று சொல்லி கடவுளை நொந்து கொள்கிறாள். இருப்பினும் கடவுள் கொடுத்த வரமாக மீண்டுமாக அந்த குழந்தையை எண்ணி தனது கரங்களில் பெற்றுக்கொள்கிறாள். வளர்க்க ஆரம்பிக்கிறார். இந்த நீக்கு என்கின்ற குழந்தை வளர ஆரம்பிக்கிறது. 8 படிக்கின்ற சூழலில் தன்னுடன் படிக்கின்ற பிற மாணவர்களால் கேலிக்கும் கிண்டலுக்கும் உள்ளாக்கப்பட்டு மனமுடைந்து தன்னுடைய வாழ்வை முடித்துக் கொள்ளலாம் என்று சொல்லி தற்கொலைக்கு முயல்கிறார். சிறிது கணம் யோசித்து பார்க்கின்ற வேளையில் அவருடைய மனதில் தென்பட்டது, இறைவன் எனக்கு என்ன திட்டம் வகுத்திருக்கிறார் என்று சொல்லி. எனவே தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொள்கிறார், முடிவை மாற்றிக்கொள்கிறார், தொடர்ந்து செயல்பட ஆரம்பிக்கிறார். ஒரு முறை பள்ளியில் நடைபெற்ற விழாவில் ஒரு சொற்பொழிவை நிகழ்த்த ஆரம்பிக்கிறார். அப்பொழுது அவருடைய ஆசிரியர்களும் உடன் பயிலுகின்ற மாணவர்களும் சொற்பொழிவை கேட்டு, உன்னிடத்தில் இப்படி ஒரு திறமை இருக்கிறதா என்று சொல்லி அவரை வியந்து பாராட்டுகிறார்கள். அப்பொழுது அவர் கண்டுகொண்டார், இறைவன் எனக்கும் அளப்பெரிய ஆற்றலை வழங்கியிருக்கிறார் என்று சொல்லி தன்னை தேற்றிக் கொண்டார், தன்னுடைய திறமையை வளர்த்து கொண்டார். இன்று பல நாடுகளுக்கு, பல்வேறு இளைஞர்களுக்கு தனது வாழ்வின் மூலம் தன்னுடைய சொற்களால் பாடத்தை அவர் எடுத்துக் கொண்டிருக்கிறார். சிறப்பாக நற்செய்தியை அவர் அறிவித்துக் கொண்டிருக்கிறார். இறை வார்த்தையை அறிவிப்பதில் தாகம் கொண்டவராக திகழ்ந்து கொண்டிருக்கிறார். அவருடைய வாழ்வு பயணம் இன்று இனிமையானதாக, 2 மனைவி என மகிழ்ச்சியாக வாழ்பவராக நம்பிக்கையினால் அவர் தளிர்விட்டிருக்கிறார்.
பழைய ஏற்பாட்டு நூலை புரட்டுகின்ற பொழுது தாவீது என்கின்ற ஒரு இளைஞனை காண முடியும். கோலியாத்து என்கின்ற படைவீரன் நன்கு பயிற்சி பெற்றவன், அனைத்து படைக்கலன்களையும் தன்னிடத்தில் வைத்திருந்தான். ஆனால் இந்த தாவீதோ எந்த ஒரு படைக்கலனும் தன்னோடு இல்லாத, எந்த ஒரு போர் பயிற்சியும் அற்றவனாக இந்த படைவீரன் முன் நிறுத்தப்படுகிறான். ஆனால் இந்த தாவீது என்கிற இளைஞனுக்கு இருந்த உள்ளூர இருந்த ஒரு அனுபவம், இறை அனுபவம். இறைவன் தன்னை வழி நடத்துவார், அவர் என்னை இங்கே அழைத்து வந்திருக்கிறார், அவர் செயல்படுத்துவார், வெற்றி அளிப்பார் என்று சொல்லி இறைவன் மீது ஆழமான நம்பிக்கை கொண்டிருந்த காரணத்தினால் இறைவன் அவருக்கு அங்கே வெற்றியை அளிக்கிறார். சிம்சோன் என்கின்ற இளைஞனை பற்றி பார்க்கிறோம். தன்னுடைய வாழ்நாள் இறைவனை முழுமையாக நம்பி ஏற்றுக்கொள்கிறார். இடையில் சிறிது தயக்கம் வருகிறது, இருப்பினும் இறுதியில் இறைவனை நாடுகிறார், இறைவன் அருளை பொழிகிறார். தன்னுடைய வல்லமை உணர்ந்தவனாக இறை அருளின் மூலம் பகைவர்களை வீழ்த்துகிறார். அன்பிற்குரியவர்களே, இப்படி ஒன்றும் இல்லாமையில் இருந்தவர்கள் இறைவனை நம்பியின பொழுது, இறை வார்த்தையில் நம்பிக்கை கொண்ட பொழுது ஆற்றலை பெற்றுக் கொண்டார்கள், இறைவனால் வழி நடத்தப்படுகிறார்கள். புதிய ஏற்பாட்டை பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாள் என்கின்ற பெண்மணி, 14 வயது ஆன ஈழம் பெண்மணி, தன்னுடைய வாழ்நாளின் துவக்கத்திலிருந்தே துன்பங்களை அனுபவிக்க ஆரம்பிக்கிறாள். இளம் வயதில் கருவுற்று குழந்தையை பெற்றெடுக்க ஒரு இடம் இல்லாமல் அலைந்து திரிந்து மாட்டுக்கூட்டில் குழந்தையை பெற்றெடுத்தவள் மீண்டுமாக கோயில் அர்ப்பணிக்கின்ற பொழுது உனது இதயத்தை ஒரு வாழ் ஊடுருவி பாயும், இந்த குழந்தை பலருடைய வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்கும் காரணமாய் அமையும் என்று சொல்லி அவரை அவருடைய இதயத்தை காயப்படுத்துகின்ற சூழலிலும், தன்னுடைய மகன் பித்து பிடித்து விட்டான் என்று சொல்லி பிறர் கூற கேட்டதும், அதே வேளையில் காணாமல் போன இயேசுவை கோவிலில் கண்டடைந்த பொழுதும், மீண்டுமாக சிலுவை சுமந்து செல்கின்ற இயேசுவை முகமுகமாக சந்தித்து தன்னுடைய பார்வையினால் அவருக்கு ஆறுதல் அளித்தும், இன்னும் அதிகமாக துயரங்களின் உச்சமாக சிலுவையில் தனது கண்முன்னே தன்னுடைய மகனின் உயிர் பறிக்கப்படுகின்ற சூழலிலும் இந்த பெண்மணியானவள் தன்னுடைய நம்பிக்கையை இழக்கவில்லை. இறைவன் மீது கொண்டிருந்த அளவு கடந்த நம்பிக்கையின் காரணமாக இறைவன் அளித்த அந்த வாக்குறுதிக்கு உண்மை உள்ளவராக, இறைவனுக்கு தான் ஏற்புடையவராக வாழ வேண்டும் என்று சொல்லி இறுதி வரையிலும் இறை நம்பிக்கையில் நிலைத்திருந்தார். எனவேதான் இன்று நம் அனைவருக்கும் அன்னையாக வழங்கப்பட்டிருக்கிறார். அனைத்திற்கும் மேலாக இளைஞன் இயேசு என்று பார்க்கின்ற பொழுது தன்னுடைய 33 வயது தன்னுடைய வாழ்வை முடித்துக் கொள்கிறார். 30 வயது வரையிலும் தன்னை பக்குவப்படுத்திக் கொள்கிறார். தான் சார்ந்திருந்த சமூகத்தில் அவலங்களை கண்டுகொள்கிறார். அதன் பொருட்டு அந்த அவலங்களை தட்டி கேட்க, அதனை சுட்டி காட்டி இதிலிருந்து உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள், புதிய வாழ்வை கண்டுகொள்ளுங்கள் என்று சொல்லி அங்கு பாடம் புகட்ட முற்படுகிறார். எனவே வாழ்வை அவர் இழக்க வேண்டி நேரிடுகிறது. அன்பிற்குரியவர்களே, இன்று நாம் எத்தகைய நிலையில் இருக்கின்றோம்? இறை வார்த்தையை கடைபிடிப்பவர்களாக இருக்கின்றோமா? இறைவனில் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்து நமது வாழ்வை நகர்த்துகின்றோமா? அல்லது ஏனோ பிறந்து விட்டோம், குறிப்பிட்ட காலம் வாழ்ந்து விட்டு நன்கு உண்டு மகிழ்ந்திருப்போம், மீண்டுமாக போய் சேர வேண்டிய காலம் வருகின்ற பொழுது அனைவரும் போய் சேருவோம், இருக்கின்ற வரையிலும் மகிழ்ச்சியாக இருப்போம் என்று சொல்லி வாழ்கின்றோமா? அண்மையில் யூடியூபில் ஒரு காணொளியை காண நேர்ந்தது. அதில் ஒரு சில வரிகள் இவ்வாறாக சென்றன. இளைஞனே, நீ அவலமான அடிமைத்தனத்தில் சிக்கொண்டிருக்கிறாய், எப்பொழுது நீ விழித்தெழப் போகிறாய்? உன்னுடைய தாழ்வு மனப்பான்மையால் தள்ளாடி நீ தடுமாறி வீழ்ந்து கொண்டிருக்கிறாயே. மேலை மொழியே மேதை மொழியென நீ எண்ணிக்கொண்டு உன்னுடைய தாய்மொழியை மறந்து மேலை உடை மேலை உணவு மேலை கலாச்சாரம் என்று சொல்லி அதனை தொங்கிக் கொண்டிருக்கிறாயே, எப்பொழுது விழித்திடப் போகிறாய்? நீ சார்ந்திருக்கக்கூடிய சமூகம் சீரழிந்து கொண்டிருக்கிறதே, உனது நிலம் பாழாக்கப்படுகிறது, உன்னிடமிருந்து பறிக்கப்படுகிறது, இதை கண்டும் காணாதவனாக இருந்து கொண்டிருக்கிறாயே, எப்பொழுது விழித்திடப் போகிறாய் என்று சொல்லி ஒரு கேள்வியை கேட்கின்ற ஒரு காணொளியாக அந்த காணொளி அமைந்திருந்தது. இன்று இதே கேள்வியை நம்மிடமும் கேட்க நாம் துணிவோமா? நம் ஒவ்வொருவரிடம் உள்ளத்திலும் இதே கேள்வியை கேட்டோமெனில்
நிச்சயம் நாம் வாழுகின்ற வாழ்விற்கு நாம் அர்த்தத்தை கண்டுகொண்டவர்களாக இருக்க முடியும். வாழ்வில் வெற்றியும் தோல்வியும் இயல்பானது. எப்பொழுது தொடர்ந்து போராட முற்படுகின்றோமோ அப்பொழுது தோல்விகளை கடந்து வெற்றியை காண முடியும். இறைமகன் இயேசு மூன்று முறை கீழே விழுகிறார். ஆனால் தான் கொண்டிருந்த உறுதிப்பாட்டில், தான் அடைய வேண்டிய இலக்கை நிச்சயம் அடைந்தே தீர வேண்டும் என்கின்ற உறுதிப்பாட்டில் அவர் இருந்த காரணத்தினால் மீண்டுமாக எழுந்து நடைபயில ஆரம்பிக்கிறார். தன்னுடைய இலக்கை அடைகிறார். தான் சார்ந்திருந்த சமூகத்தில் நடக்கக்கூடிய அவலங்களை, ஏமாற்றங்களை, பித்தலாட்டங்களை, அடக்குமுறைகளை கண்ணுறுகிறார். எனவே அவற்றிற்கு எதிராக குரல் கொடுக்கிறார். புதிய சமூகத்தை படைக்க வேண்டும் என்று சொல்லி தன்னுடைய உயிரை இழக்க துணிகிறார். நாம் நமது சமூகத்தில் நடக்கின்ற அவலங்களை காண முற்படுகின்றோமா? அல்லது ஆங்காங்கே போராட்டங்கள் நடக்கின்ற பொழுது எனக்கு என்ன, இங்கு கிரிக்கெட் விளையாட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, எனக்கு முதன்மையானது எனது தலைவன் என்னோடு இருக்க வேண்டும், நான் அவனுக்காக எனது வாழ்வை அர்ப்பணிக்க வேண்டும் என்று சொல்லி கட்சி தலைவர்களுக்காகவும் விளையாட்டு வீரர்களுக்காகவும் நமது நேரத்தை ஒதுக்கி கொண்டிருக்கின்றோமா? சற்று சிந்திக்க வேண்டும். இணையம் துறைமுகம் என்று சொல்லி போராட்ட களத்தில் அனைத்து ஊர்களும் இறங்கி போராட துணிந்தன. அண்மையில் ஓகி புயலால் பாதிக்கப்பட்ட பொழுது அனைத்து கிராமங்களும் கடற்கரையில் இறங்கி, கடலில் இறங்கி போராட வேண்டும் என்று சொல்லி முடிவெடுத்தன. அப்பொழுது பெரும்பான்மையான இளைஞர்கள் தங்களை தொலைக்காட்சி பெட்டிக்குள் தொலைத்து கொண்டவர்களாக, பெரும்பான்மையான இளம் பெண்கள் தங்களை சீரியல்களில் புதைத்தவர்களாகவே வாழ்ந்து கொண்டிருந்தார்கள். அப்படியெனில் இறைவன் விரும்பிய இறையாட்சி கனவை, இறை வார்த்தையில் வேரூன்றியவர்களாக சமூகத்தில் நடக்கும் அவலங்களை தட்டி கேட்கும் இளைஞர்களாக, இளம் பெண்களாக நாம் இல்லை என்பது வெள்ளிடைமலையாக இங்கு புலப்படுகிறது. நமது எண்ணங்களும் சிந்தைகளும் இறைவன் பால் இருக்கின்ற பட்சத்தில் நாம் சமூகத்தில் கள்ளத்தில் இறங்கி பயணிப்பவர்களாக, பணியாற்றுபவர்களாக வாழ்வோம். ராஷ்டிரம் என்கின்ற ஒரு இளைஞர் இன்று நம்மிடத்தில் இருக்கக்கூடிய மேலை முகத்தை போல, அவருக்கும் அமெரிக்கா, ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு பயணப்பட வேண்டும், தன்னுடைய கல்வியின் மூலமாக பொருளாதாரத்தை அதிகமாக ஈட்ட வேண்டும் என்று சொல்லி ஒரு எண்ணத்தை கொள்கிறார். தான் பெற்ற கல்வியின் பொருட்டு ஒரு நல்ல ஒரு வேலையை பெற்றுக்கொள்கிறார். ஒரு குறிப்பிட்ட வருடங்கள் விளைநிலை நாடுகளில் பணியாற்றிவிட்டு மீண்டுமாக தனது தாய் நாட்டிற்கு திரும்புகிறார். டெல்லியில் அவர் கால் பதித்த தருணத்தில் அங்கு பயணித்து கொண்டிருந்த சூழலில் அவர் கண்ட ஒரு காட்சி, ஒரு பகுதியில் முழுவதுமாக மேல்தட்டு மக்கள் வாழ்கின்ற ஒரு சூழல், இன்னொரு புறத்தில் குடிசைகளில் மக்கள் நெருக்கமாக வாழ்ந்து வருகிறார்கள். எவ்வித அடிப்படை வசதிகளும் இன்றி மனதில் ஒரு சிறிய உறுத்தல், ஏன் இந்த நிலை? நான் பிறந்த, நான் வாழ்ந்த, என்னை வளர்த்தெடுத்த இந்த சமூகத்தில் இத்தகைய நிலை எதற்கு என்று சொல்லி கேள்வி கேட்க துணிகிறார். மீண்டுமாக இது எனது பகுதியில் மட்டும்தானா, அல்லது எனது தாய்நாடு முழுவதுமே இதை போன்று வாழ்கின்ற மக்கள் பல்லாயிரம் பேர் இருக்கிறார்களா என்று சொல்லி நான் காண வேண்டும் என்று ஒரு பயணத்தை மேற்கொள்கிறார். தமிழ்நாடு, கேரளா, கர்நாடகம், ஆந்திரம் என்று சொல்லி பல பகுதிகளுக்கு பயணப்படுகிறார். அங்கு நடக்கக்கூடிய நிகழ்வுகளை கண்ணோக்குகிறார். அரசியல் கட்சி தலைவர்களின் அடுக்கு முறைகளையும், ஆளுகின்ற வர்க்கத்தின் அநியாயங்களையும் கண்ணுற்று மக்கள் மீது பரிவு கொள்கிறார். என்னால் இயன்றதை, நான் பெற்றுக்கொண்ட இந்த வாழ்க்கையில் என்னால் இயன்றதை எனது சகோதரர்களுக்கு, சகோதரிகளுக்கு நிச்சயம் நான் செய்ய வேண்டும் என்று சொல்லி அவர் தொடர்ந்து தனது பயணத்தை மேற்கொள்கிறார். மகாராஷ்டிரத்தில் அவர் பயணத்தை முடிக்கின்ற சூழலில் அவர் அங்கு இருந்த மக்களுக்கு தான் அதுவரையிலும் சம்பாதித்த அனைத்து தொகைகளையும் செலவிட முன்வருகிறார். அவர்களுக்கான இருப்பிடங்களை, கழிப்பிடங்களை, மின்சார வசதி, குடிநீர் என அனைத்தையும் செய்து கொடுக்கிறார். தனது வாழ்வின் அர்த்தத்தை கண்டுகொள்கிறார். அன்பார்ந்தவர்களே, இன்று நாம் நமது சமூகத்தில் நடக்கின்ற அவலங்களை கண்ணோக்குகின்றோமா? ஆங்காங்கே ஒரு சிலர் அவ்வப்போது பெய்து முளைத்து வருகின்ற மழையின், அவ்வப்போது பெய்கின்ற மழையின் காரணமாக முளைக்கின்ற புற்களை போல தங்களுடைய செயல்பாடுகளை எழுச்சி மிகு உரைகளாலும் நிகழ்த்தி கொண்டிருக்கிறார்கள். எடுத்துக்காட்டாக சகோதரி வளர்மதி, தான் ஒரு விவசாய குடும்பத்தில் பிறந்தவர், எனவே விவசாய நிலங்கள் அபகரிக்கப்படுவதை, மதுவினால் மக்கள் அடிமையாகுவதை கண்டு
பொங்கி எழுகிறார். அதற்கு எதிராக குரல் எடுக்கிறார். நந்தினி என்கின்ற மதுரையை சார்ந்த சட்டக்கல்லூரி மாணவி குடிக்கு எதிராக தொடர்ந்து தனது போராட்டத்தை முன்னெடுக்கிறார். மீத்தேனுக்கு ஹைட்ரோ கார்பன் எதிராக தனது போராட்டங்களை முன்னெடுக்கிறார். எனவே பலமுறை சிறை செல்கிறார். திருமுருகன், காந்தி, சீமான் போன்றவர்கள் தங்களுடைய அரசியல் கட்சி நிலைப்பாடுகளின் சார்பாக பல்வேறு முயற்சிகளை தாங்கள் சார்ந்திருந்த சமூகத்தில் தங்கள் மக்களின் நலனுக்காக முன்னெடுக்கிறார்கள். இது அவ்வப்போது பெய்கின்ற மழையின் பொருட்டு முளைக்கின்ற பொருட்களைப் போல ஆங்காங்கே காணப்படுகின்ற ஒரு சில தலைவர்களாக இருக்கலாம். இன்று நாம் அனைவருமே தலைவர்களாக முன்மாதிரிகளாக வாழ அழைக்கப்படுகின்றோம். இறைவனை நமது ஆண்டவர், இறைவன் இயேசுவை நமது தலைவராக கொண்டிருந்தோம் எனில் அவரிடம் விளங்கிய அதே உணர்வு, நீதிக்கான தாகம், உண்மைக்கான போராடக்கூடிய மனநிலை நம்மிலும் எழ வேண்டும். நாம் நமது தலைவரின் பாதையில், இறைவன் இயேசுவின் பாதையில் அடியெடுத்து வைக்க முற்படுவோமா? சிந்திப்போம். இறைவன் காட்டுகின்ற பாதையை உணர்ந்தவர்களாக இதயத்தில் இறைவனை இருத்தி, வார்த்தைகளில் இறைவனை வெளிப்படுத்தி, வாழ்க்கையில் அவரை வாழ்ந்து காட்டி, நாம் அவருக்கு ஏற்புடையவர்களாக வாழ முற்படுவோம். ஆமீன். அனைவர்களிலிருந்து நம்முடைய மன்றாட்டுகளை இறைவனிடத்தை எடுத்து சொல்வோம். திருச்சபையின் நாயகனே எம் இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் மற்றும் துறவரத்தார் அனைவரையும் ஆசிர்வதித்து அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆன்ம நலனை கொடுக்கவும், திருச்சபையின் வளர்ச்சிக்கு அவர்கள் எடுக்கும் ஒவ்வொரு முயற்சிகளையும் நீர்தாமே முன்னின்று வழிநடத்த வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். உலக அனைத்தும் பராமரித்து வழிநடத்தும் எம் தலைவா, எங்கள் உலகை ஆளும் தலைவர்கள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதியும், அவர்கள் எடுக்கும் முயற்சிகள் மக்களின் வாழ்வை வாழ்வாதாரத்தை உயர்த்தவும், ஏழை எளிய மக்களின் வாழ்வை செம்மையாக்கவும், கடின உழைப்பால் மக்களின் வாழ்வாதாரங்களை பாதுகாக்கும் நல்ல தூய்மையான மனதினை அவர்களுக்கு தந்தருள உலக இரட்சகரே உம்மை மன்றாடுகிறோம். உறவை எம் இறைவா, எம் பங்கினை வழிநடத்தும் எம் பங்கு தந்தையை நிறைவாக ஆசீர்வதியும், அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள ஆன்ம நலனை கொடுத்து வழிநடத்தும், பங்கின் வளர்ச்சிக்காக உழைக்கும் அருட்கன்னியர்கள், பங்கு அருட்பணி பேரவை, பக்த சபைகள், அன்பியங்கள், இயக்கங்கள், பெண்கள் அமைப்புகள், அனைத்திலுள்ள நிர்வாகிகள், உறுப்பினர்கள் அனைவரும் எம் பங்கின் வளர்ச்சிக்காக உழைக்கவும், எம் பங்கு தந்தை எடுக்கும் அனைத்து முயற்சிகளிலும் பங்கு தந்தையோடு இணைந்து செயல்பட்டு பங்கின் வளர்ச்சிக்காக உறவோடு உழைக்க நல்மனதை எங்கள் ஒவ்வொருவருக்கும் ஈந்தருள வேண்டுமென்று கருணை வள்ளலே உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே என் வேண்டல் கேட்டருள் வீரே, ஆறுதலாய் எனக்கு நீ அடைக்கலமாகும். உண்மையின் நாயகனே எம் இறைவா, எங்கள் ஊரில் உள்ள இளம் தலைமுறையினர் ஒவ்வொருவரையும் நீர் கண்டோக்கும். அவர்கள் அனைவரும் பெற்றோர் பெரியோர் சொல் கேட்டு படிப்பிலும் கீழ்ப்படிதலிலும் சிறந்து, மேலும் ஒவ்வொரு நாளும் திருப்பலியில் பங்கேற்று இறைவார்த்தையை அறிந்து உணர்ந்து அதனை கடைபிடிக்கும் இளையோராய் சிறந்து விளங்க வேண்டும் என்று இறைவார்த்தையின் மைந்தனே உம்மை இறைஞ்சுகின்றோம். ஆண்டவரே என்
குணமளிக்கும் அற்புதரே எம் இறைவா, எம் ஊரில் உள்ள நோயாளிகள் ஒவ்வொருவரையும் உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். ஆண்டவரே ஆண்டவரே என்னை குணப்படுத்தும் என்று ஒவ்வொரு நாளும் உம்மை கெஞ்சி மஞ்சாடுகின்ற மக்கள், மேலும் கவனிப்பாரற்று கிடைக்கும் நோயாளிகள், கேன்சர் மற்றும் தீராத வலிகளினாலும் அவதியுறும் ஒவ்வொருவரையும் உம் திருக்கர ஆசீரால் தொட்டு குணப்படுத்தி ஆசீர்வதிக்க வேண்டுமென்று மருத்துவருக்கெல்லாம் மருத்துவரே உம்மை மஞ்சாடுகின்றோம். நம்பிக்கையின் நாயகனே எம் இறைவா, எம் பங்கில் உள்ள படிக்கின்ற இளைஞர்கள், இளம்பெண்கள், சிறுவர்கள், குழந்தைகள் ஆகியோரை ஆசீர்வதித்து அவர்கள் இறை ஞானத்திலும் அறிவிலும் சிறந்து விளங்கவும், மேலும் படித்து முடித்தும் வேலையின்றி தவிக்கும் குடும்பங்களை நீர் கண்ணோக்கி அவர்களுக்கு நல்லதொரு வேலை வாய்ப்பையும் தரவும். திருமண தடையில் இருக்கும் இளைஞர்கள், இளம்பெண்களுக்கு நல்லதொரு திருமண வாழ்க்கை ஏற்படுத்தி கொடுக்கவும் வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாடுவோம். அமைதியாக மன்றாடுவோம். இறைவனின் வார்த்தை உயிர் உள்ளது, ஆற்றல் மிக்கது, இரு பக்கம் கருக்கு வாய்ந்த வாழை போன்றது. இளைஞர்களும் உயிர் உள்ளவர்கள், ஆற்றல் மிக்கவர்கள், இரண்டு பக்கம் கருக்கு வாய்ந்த வாழை போன்றவர்கள். ஆண்டவரே, இதை உணர்ந்து நாங்களும் இளையோர் ஆற்றலை முறையாக பயன்படுத்தவும் முறையாக செலவு செய்யவும், இளையோருக்கும் பெரியோருக்கும் நல்ல ஞானத்தையும் அறிவையும் தந்து நல்வழிப்படுத்த வேண்டிய அருளித்தர வேண்டுமென்று எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம். ஆமீன். பலியிட வருகின்றே, என்னை பலி என தருகின்றே, பலியிட வருகின்றே, என்னை பலி என தருகின்றே. சிந்தனை சொல் செயல் உமக்காக, என்னை பலி என தருகின்றே. இயற்கை தந்த நலன்கள், இறைவன் தந்த வளங்கள், இயற்கை தந்த நலன்கள், இறைவன் தந்த வளங்கள், மண்ணில் விளைந்த மணிகள், மண்ணில் விளைந்த மணிகள், மனிதம் நாடும் மனங்கள், மகிழுடன் பதம் படைக்கின்றே.
பலியிட வருகின்றே, என்னை பலியென தருகின்றே. மத்தியின் விழாவை கொண்டாடும் நாங்கள் என் வேண்டுதலையும் பலி பொருட்களையும் உம்மிடம் கொண்டு வந்து பணியுடன் வேண்டுகின்றோம். திருத்துவதன் போதனையால் நீர் வளப்படுத்த நம்பிக்கையில் உம் திரு அவையை கனிவுடன் கண் நோக்கும் எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உமை மந்தாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை ஆண்டவரிடம் எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகி ஆண்டவருக்கு நன்றி பாடுவோம். அது தகுதியும் நீதியும்
ஆண்டவரே, தூயவரான தந்தையே, இன்று மழை இல்லாமல் இறைவா, இந்நாளுமே விடத்தில் நாங்களும் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் வாழ்வுக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் முத்திரு அவை உம்முடைய புனித்தனடியாளமாக காலமெல்லாம் விளங்கவும் மாந்தனிமிற்கு வானக போதனை விளங்கவும் திருத்துதலை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தருளேனே. ஆகவே தூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து மக்கு புகழ் பாடி முடிவின்றி பாடுவதாவது. தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோ, அவர் மகிமையும் மகத்துவமும் உலகிலும் பரவிட புகழ்ந்திடுவோ. தூயவர் தூயவரே, போற்றி புகழ்ந்திடுவோ, உமது மேலாம் மாட்சிமைகள் வானமும் வையமும் நிறைந்துள்ளன. ஆண்டவர் பெயரால் வருபவரே, ஆசி நிரம்ப பேற்றவரே, உன்னதங்களிலே ஓ சன்னா, உன்னதங்களிலே ஓ சன்னா. ஆண்டவரே, நீயாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒற்று. ஆகவே உம்முடைய ஆவை பொழிந்து இக்காணிக்கையை தூய்மைப்படுத்த வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமா எங்களுக்கு மாறுவனவாக. அவர் பாடுபட உலங்க நீந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி பிட்டு தம் சீடர்களுக்கு அழித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்மை இரவு விருந்தி அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் நன்றி கூறி தம் சீடருக்கு அளித்தவாறு கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கு ஒரு இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகும். எல்லாருக்காம் சிந்தப்படும் இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோ, உமது உயிர்ப்பினையும் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை மெய்ப்பு நினைவு கூர்ந்து வாழ்வு திருமப்பத்தை மீட்பெழி கிண்ணத்தை மக்கப்பு கொடுக்கின்றோம். உம் திருமன்ற இடையர் பழி ஊழியமுறையை தகுந்தவர்களை ஏற்றுக்கொண்டீர் இணைவுக்கு நின்று செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடல் இரத்தத்திலும் பங்குள்ள எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் திரு அவையின் நினைவு கூர்ந்தருளும்.
எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ் எங்கள் ஆயர் நசரின் சூசை எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்திடலும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் தொழில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று ஓம் திருமகனேசு கிறிஸ்து வழியாக உமை புகழ்ந்தேத்தும் வரமருள உமை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவருடையவரில் எல்லாமல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கற்றுக் கொடுத்தபடி இவ்வுலகில் இறை ஆட்சி வர வேண்டும் என்று மன்றாடுவோம். இருக்கின்ற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதென போற்ற பெருக உமது ஆட்சி வருக உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதி கனிவுடன் அருளமை மந்தாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து போது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இதை நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எமேற்பராய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்துதர்களுக்கும் அழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்திரு திருவுளம் கொள்வீராக. என்றென்னு வாழ்நாட்சி செய்கிறவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி அனைவரோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒரு அன்பின் வாழ்த்துக்களை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கிடும் செம்மறியே போக்கியருளும்
உலகின் பாவங்களை போக்கிடும் இதோ இறைவனின் செம்மறி. இவரே நம் அனைவரும் ஏற்றுக்கொள்கின்ற ஆண்டவர். ஆகவே இந்த விருந்திற்கு அழைக்கப் பெற்று நாம் எல்லாருமே பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நான் தகுதியேற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிருளும், எனது ஆன்மா நலமடையும். உயிரான உணவு வடிவிலே சுவருகிறார், நம் உடன் வாழும் ஆவலோடு தேடி வருகிறார். உண்ணும் உணவு நம்மில் இணைந்து ஒன்றாகும் போல், நம் வாழ்வு இயேசுவாகவே உயிரான உணவு வடிவிலே சுவருகிறார், நம் உடன் வாழும் ஆவலோடு தேடி வருகிறார். கரத்தில் தவழ இயேசு சிரிக்கிறார், உழைக்காது உண்போர் அருகில் வரவே இயேசு அழுகிறார். இறைமைக்கா
கனவை இகத்தில் மலர்த்தும் மாந்தர் மனதிலே, இரவ உணவை தன்னை இணைத்து உறுதி கொடுக்கிறார். உயிரான உணவு வடிவிலே சுவருகிறார். நம்முடன் வாழும் ஆவலோடு தேடி வருகிறார். உண்ணும் உணவு நம்மில் இணைந்து ஒன்றாகும் போல், உள்ளமேக்கும் நம் வாழ்வு இயேசுவாகவே. உயிரான உணவு வடிவிலே சுவருகிறார். நம்முடன் வாழும் ஆவலோடு தேடி வருகிறார். கோடி நன்றி பாடும் இதய ராஜன் புகழும் நெஞ்சில் கூடும். உதயமாகும் இறைவன் ஆட்சியெங்கும் இல்லம் தன்னில் அருளும் அங்கு தங்கும். இதய ராகம் கோடி நன்றி பாடும் இதய ராஜன் புகழும் நெஞ்சில் கூடும். இதய ராஜன் புகழும் நெஞ்சு
இறை இயேசுவில் எனது அன்பிற்கும் பாசத்திற்கும் உரிய அருமை இறை மக்களே, சகோதர சகோதரிகளே, நம் பங்கை என்னாலும் என் நேரமும் எல்லா நொடி பொழுதும் கண்ணின் இமை போல பாதுகாத்து வழி நடத்தி வருகின்ற நம் பாதுகாவலர் திருத்தூதர் தூய மத்தேயுவிற்கு விழா எடுத்து மகிழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமது பள்ளம் பங்கின் 6ஆம் நாள் குடும்ப விழாவை சிறப்பாக நாம் சிறப்பித்து ஜெபித்து ஒப்பு கொடுத்து கொண்டிருக்கிறோம். இறை வார்த்தையை கடைபிடிக்கும் இளையோராய் என்ற சிந்தனையை முன்வைத்து தியானித்து கொண்டிருக்கிறோம். இந்த நாள் திருவிழாவிற்கு தலைமை தாங்கியவர்கள் மேலப்பெருவிளை மற்றும் பள்ளவிளை பங்கு தந்தை, நமது முன்னாள் பங்கு தந்தை அருட்தந்தை பிரான்சிஸ் சேவியர் அவர்கள். தந்தை அவர்களிடத்தில் திருத்தொண்டராக பள்ளம் பங்கில் பணியாற்றிய நினைவுகளை அசை போட்டு பார்க்கிறேன். 12ஆம் வகுப்பு இறுதி தேர்வு நடைபெற்று கொண்டிருந்தது. நமது ஊரிலிருந்து மாணவ மாணவிகள் எல்லாம் வல்லன்குமார விளை பள்ளிக்கூடத்தில் தேர்வு எழுத செல்வார்கள். காலையில் அனைத்து மாணவ மாணவிகளும் வந்து தேர்வு எழுத ஒரு பேருந்தில் புறப்பட்டு சென்றாகிவிட்டது. நானும் ஃபாதரும் உள்ளே போய் சாப்பிடலாம் என்று உட்கார்ந்தோம். அவசரமாக ஒரு அழைப்பு. வெளியில் வந்து பார்த்தால் 2 பெண் பிள்ளைகள் பஸ்ஸை தவறவிட்டு அழுது கொண்டே நிற்கிறார்கள். 2 பேரும் ட்வின்ஸ், ரெட்டையில் பிறந்தவங்க, அக்காவும் தங்கச்சியும். என்ன செய்வது, இறுதி தேர்வு 12ஆம் வகுப்பு கண்டிப்பாக எழுத வேண்டும். உடனே அப்படியே கடற்கரையிலேருந்து வந்தவங்க எல்லாம் அங்கே மேடைக்கு முன்னால் கூட ஆரம்பித்தாச்சு. அப்போ ஃபாதர் என்ன சொன்னாங்க, ஏதாவது ஆட்டோ கார் ஏதாவது கிடச்சா கூட பரவாயில்ல, பிள்ளைகளை அனுப்பிவிடலாம் என்று. ஒரு 10 நிமிடம் இங்கும் அங்கும் ஓடினேன், ஒரு வண்டியும் கிடைக்கல. என்ன செய்வது என்று தெரியாமல் விழித்து கொண்டிருந்தேன். அப்போ ஃபாதர் என்ன உள்ளே கூப்பிட்டாங்க, இங்கே வாங்க அப்படின்னு. என்னான்னு கேட்டேன். பைக்கை எடுத்துகிட்டு போய் 2 பிள்ளைகளையும் வல்லங்குமார விளையில் விட்டுட்டு வாங்க அப்படின்னு. நான் சொன்னேன், கூறுப்பட்டது இன்னும் 2 மாதம்தான் இருக்குது, என்னை பிரச்சனையில் மாட்டி விட்டுறாதீங்க அப்படின்னு. பணம் சொன்னாங்க, உங்களை எல்லாருக்கும் தெரியும், மக்களுக்கும் நம்மை புரியும், ஆபத்திற்கு பாவம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு உடனே 2 பேரையும் வலன்குமார விளையில் விட்டுவிட்டு வர வர என் மனதிற்குள்ளால் ஒரு பயங்கர பயம், என்ன நடக்கப் போகிறது, யாரும் இதை வைத்து ஏதாவது சொல்லப்போகிறார்களோ என்று சொல்லி. ஆனால் நான் வரும்போது மேடைக்கு முன்னால் நிறைய பேர் நின்று கொண்டிருந்தார்கள். எல்லாரும் வந்து கை கொடுத்து பாராட்டினார்கள். இவ்வளவுக்கு தைரியமான செயல் செய்வதற்கு யாருக்கும் மனசு வராது. நான் சொன்னேன், நான் செய்யவில்லை, செய்ய வைத்த ஆள் இங்கே இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அளவிற்கு மக்கள் மீது அதிக அன்பும் பாசமும் கொண்டு வழி நடத்தினார்கள். ஒவ்வொரு நாளும் இரவு நாங்கள் 2 பேரும் ஃப்ரெஷ்ஷான மீன், அப்போ வந்து சாயந்தரம் 7-8 மணிக்கு ஒரு வலை வந்து அடையும், துடிக்க துடிக்க வரும் மீன், 2 பேர் அதை சுட்டு அதுக்கு பிறகு தான் ஏதாவது தோசையோ சப்பாத்தியோ அதோடு வைத்து சாப்பிடுவோம். இப்போ இன்றைக்கி நான் மாலை அலுவலகத்தில் அமர்ந்திருக்கும் போது ஃபாதர் வந்த உடனேயே அவங்க பங்கு தந்தை மாதிரியும் நாம் பிரதர் மாதிரியே ஒரு ஃபீலிங் உருவானது. அது உண்மையிலேயே மிகவும் பசுமையான அருமையான நிகழ்வுகள், மிகவும் எளிமையான நேர்மையான உள்ளம் கொண்ட அருமையான தந்தை, கடுமையாக உழைக்கக்கூடியவர்கள். நான் இந்த பங்கிற்கு அருட் சகோதரராக வந்த நேரத்தில் அவர்கள் எனக்கு சொன்னது, நீங்கள் தான் பங்கு தந்தை, நான் பிரதர் மாதிரி இருப்பேன், எல்லா காரியமும் நீங்கள் தான் செய்ய வேண்டும் என்று சொல்லி எந்த தங்கு தடையும் இல்லாமல் அனைத்து காரியங்களையும் என்னை பொறுப்பாக செய்ய வைத்தார்கள். அது எனக்கு மறைமாவட்டத்தில் இன்னொரு பெருமையை பெற்று தந்தது. வழக்கமாக குருவாக திருநிலைப்படுத்தப்பட்டவுடன் 1, 2 அல்லது 3 ஆண்டுகள் துணை பங்கு தந்தையாக போடுவார்கள். ஆனால் முதல் முறையாக என்னை மட்டும் பங்கு தந்தையாகவே ஆயர் அவர்கள் அனுப்பினார்கள். ஒருவேளை நான் நினைக்கிறேன், பள்ளம் மண் எனக்கு தந்த அனுபவம், தந்தை அவர்கள் ஆயருக்கு என்னை பற்றி சொல்லிய
விஷயங்கள். இவைகளை வைத்து மறை மாவட்டத்தில் பங்கு தந்தையாகவே துணை பங்கு தந்தையாக இல்லாமல் பணிப்பொறுப்பு இருக்கக்கூடிய அளவிற்கு தந்தை அவர்களின் உடன் உழைப்பும் உறுதியும் உருவாக்கமும் எனக்கு உறுதுணையாக இருந்தது. இந்த நாளில் மகிழ்வோடு நமது அழைப்பை ஏற்று வருகை தந்து நம் பங்கில் உள்ள அனைத்து குடும்பங்களுக்காகவும் சிறப்பாக ஜெபித்திருக்கிறார்கள், நமது மகிழ்வில் கலந்திருக்கிறார்கள். எனவே பாசமிகு அருமை அண்ணன் அருட்தந்தை பிரான்சிஸ் சேவியர் அவர்களுக்கு நமது பங்கு பேரவை பங்கு மக்கள் உங்கள் அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியையும் விழா வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். அவங்களுக்கு மட்டும்தான் பிரதர் இருக்கணுமா? எனக்கு பிரதர் இருக்க வேணாமா? இல்லையா? ஆமாம். அருட்தந்தை கிஷோர், நான் அப்போது பள்ளத்தில் பங்கு தந்தை அல்ல, பொறுப்பு. அந்த நேரத்தில் பங்கு தந்தையாகவே இருந்து பங்கை வழிநடத்திய பெருமை அருட்தந்தை கிஷோருக்கு உண்டு. இப்போது கடியப்பட்டணத்தில் 24 மணி நேரமும் பிசி. அங்கே ஒரு நாளைக்கே ஒரு 6-7 பூசை வந்துடும். பெரிய ஊர், ஆனாலும் அனைத்து பணிகளையும் மகிழ்வாக செய்யக்கூடியவர். நான் சொல்லாமலே அவரை பற்றி உங்களுக்கு ஏராளம் தெரியும். ஆனாலும் சில காரியங்களை சொல்ல ஆசைப்படுகிறேன். நல்ல துடிப்போடு பணியை எடுத்து செய்ய வேண்டும் என்ற ஆவல் அதிகம் உண்டு. எந்த பணியை சொன்னாலும் முகத்தில் சோர்வு இருக்காது, மகிழ்வு இருக்கும். அதை எடுத்து செய்ய வேண்டும் என்ற ஆர்வம் அவரிடத்தில் இருக்கும். சிக்கலான சூழ்நிலைகளையும் சிறப்பாக கையாளக்கூடிய பக்குவம் அவருக்கு உண்டு. உழைப்பதற்கு ஒருபோதும் தயங்க மாட்டார், ஓய்வெடுக்க வேண்டும் என்று எண்ணமாட்டார். இதெல்லாம் நீங்கள் அனுபவ ரீதியாகவே அருட்தந்தை கிஷோரிடத்தில் பார்த்திருக்கிறீர்கள். இன்றைய நாளில் இங்கு வருகை தந்து நமது திருத்தந்தை அவர்கள் இளையோருக்கு இந்த ஆண்டை அர்ப்பணித்திருக்கிறார்கள். இளையோர்களே, இந்த உலகத்தை மாற்ற உங்களாலே முடியும், உங்களால் மட்டும் முடியும் என்று திருத்தந்தை இளையோர் மீது அளவு கடந்த பற்றுதல் கொண்டு இளையோரை, இளைய சமுதாயத்தை திருத்தி எடுக்க வேண்டும் என்ற முனைப்போடே அவரது மறையுறை மடல்கள் எல்லாமே அமைந்திருக்கிறது. அந்த வகையில் இளையோருக்கு அருமையான அறிவுரைகள் கூறி இளையோர்கள் எந்த அளவிற்கு சமூக அக்கறை உடையவர்களாக முன்வர வேண்டும், உருவாக வேண்டும், உருவாக்க வேண்டும் என்ற சிந்தனைகளை நமக்கு எடுத்து கூறியிருக்கிறார்கள். பாசமிகு தம்பி அருட்தந்தை கிஷோர் அவர்களுக்கு நமது பங்கு பேரவை பங்கு மக்கள் உங்கள் அனைவரின் சார்பாக நெஞ்சார்ந்த நன்றியையும் விழா வாழ்த்துக்களையும் ஜபங்களையும் உரித்தாக்கிக் கொள்கிறேன். இன்றைய நாளை சிறப்பித்த அன்பியங்கள் புனித அருளானந்தர் அன்பியம், புனித சவேரியார் அன்பியம், புனித மிக்கேல் அதிதூதர் அன்பியம், புனித காணிக்கை மாதா அன்பியம், புனித அகுஸ்தீனார் அன்பியம், புனித அல்போன் சம்மாள் அன்பியம் மற்றும் புனித சலேட் மாதா அன்பியம். இந்த அன்பியத்தில் உள்ள அனைத்து பங்கு பேரவை உறுப்பினர்கள், அன்பிய நிர்வாகிகள், இந்த அன்பியங்களுள்ள அனைத்து குடும்பங்களுக்கும் எனது சிறப்பான நன்றி. ஆலயத்தை மிக அருமையாக சுத்தம் செய்து வருகை பவனி காணிக்கை பவனியிலும் இதற்கு முன்பு சிறப்பித்த அன்பியங்களுக்கு நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல என்பதை தங்களது ஒற்றுமை உணர்வாலும் ஈடுபாட்டினாலும் மெய்ப்பித்திருக்கிறார்கள். மீண்டும் ஒருமுறை இந்த அன்பியத்தின் பங்கு பேரவை உறுப்பினர்கள், நிர்வாகிகள், குடும்பங்கள் அனைவருக்கும் எனது சிறப்பான நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்ளுகின்றேன். நாளைய தினம் நமது குடும்ப விழாவின் 7 நாள். மன்னிப்பு வீரத்தின் அழகு, காயங்களுக்கு மருந்து என்ற அருமையான சிந்தனையை தியானிக்கவிருக்கிறோம். நாளைய தினம் திருப்பலிக்கு தலைமை தாங்குபவர் அருட்தந்தை ரூஃபஸ், முட்டம் வட்டார முதன்மை குரு, நமது பள்ளம் பங்கின் முன்னாள் பங்கு தந்தை.
மறையுரையாற்றுபவர்கள் அருட்தந்தை செல்வராஜ், ராமந்துரை பங்கு தந்தை. நாளைய தினத்தை சிறப்பிக்கின்றவர்கள் புனித அடைக்கல மாதா அன்பியம், புனித ஜார்ஜியார் அன்பியம், புனித இன்னாசியார் அன்பியம், புனித சூசையப்பர் அன்பியம், புனித ஆரோக்கிய மாதா அன்பியம் மற்றும் புனித ராயப்பர் அன்பியம். இந்த அன்பியங்களின் நிர்வாகிகள் திருப்பலி முடிந்ததும் ஆலயத்தில் ஒன்று கூடி நாளைய திருநிகழ்வுகள் பற்றி ஆலோசித்து சிறப்பாக ஏற்பாடுகளை செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். நாளைய தினம் திருப்பலி முடிந்து நடைபெறவிருக்கின்ற அன்பியங்களின் கலை நிகழ்ச்சிகள் ஏறக்குறைய தயாராக வருகிறது என்று நினைக்கின்றேன். திருப்பலி முடிந்ததும் அன்பிய ஒருங்கிணைப்பு நிர்வாகிகளிடத்தில் அந்தந்த அன்பிய பொறுப்பாளர்கள் தங்கள் அன்பியத்தின் நிகழ்வுகளை உறுதிப்படுத்தி செல்லும்படியும் அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். சனிக்கிழமை மாலை நடைபெறுகின்ற நடனம் பாடல் மாறுவேட போட்டியில் பங்கு பெற விரும்புகின்றவர்கள் தங்களது பெயர்களை நமது பங்கு அலுவலகத்தில் பதிவு செய்யும்படி உங்களை அன்போடு கேட்டுக்கொள்ளுகின்றேன். இறுதி ஆசீருக்காக எழுந்திருப்போம். மாறந்தவர்களே, பள்ளம் பங்கின் ஒவ்வொரு ஆண்டிலும் விழாவில் பங்குகொள்ளும் வாய்ப்பு கிடைத்து கொண்டிருக்கிறது. உங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் சந்திப்பதில் மகிழ்ச்சி. இது பள்ளம் பங்கு, நான் இருப்பது பள்ள விளை பங்கு. இந்த நாட்களில் இந்த வழிபாட்டு பங்குகளும் மிக மகிழ்ச்சியாக இருக்கிறது. ஏராளமான குழந்தைகள் பார்க்க முடியும், எல்லாம் சின்ன சின்ன பிள்ளைகள், எக்கச்சக்கமான பிள்ளைகள் பார்க்க முடிகிறது. அதேபோன்று பழைய மங்கள்லாம் மீண்டும் மீண்டும் சிரிப்போடு பார்ப்பதற்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இன்னும் குறிப்பாக தந்தை சூசேன் சொன்னது போல் பழைய நினைவுகள்லாம் மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கிறது. இந்த வழிபாட்டு பங்குண்ட பொழுது இன்று அருமையாக சிறப்பாக பாடல்கள் பாடினார்கள். அதில் குறிப்பாக சூசேனை இவ்வளோ அழகாக பாடுவாரா என்று இன்றுதான் புரிந்தது. என் அவருக்கு இவ்வளோ அருமையாக பாடக்கூடிய அவருக்கும் உங்கள் பாடற்குழுவினருக்கும் நம்முடைய சிறப்பான நன்றியையும் பாராட்டையும் கூறிக்கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவருக்கும் திருவிழா நல்வாழ்த்துக்கள். மந்தாடுமாக ஆண்டவரே, தூய மத்திய தமிழத்தில் மீட்பரை விருந்தினராக மகிழ்ச்சி வரவேற்றார். நேர்மையாளர் பாயில் வீட்டுக்கு அழைக்க வந்த கிருஷ்ணன் திருவிழாவால் இன்னும் புத்துயிர் பெறுவோமாக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சியின்ற அருளியாகமே மந்தாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம்மாவோடும் இருப்பாராக. இல்லாமல் இறைவன் தந்தை மகன் தூயாவியார் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. ஆஹா 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 ஆஹா
புனிதர்கள் மனித மாதிரியாம், அவர் புவி வாழ்வு சரித்திர சாதனையாம். அதை பணிந்து ஏற்கும் நம் சபையோ, துணிந்து ஏற்றம் புனித அதை பணிந்து ஏற்றும் நம் சபையோ. நம் தேசத்தின் தேசத்தின் தீபங்களாம், நம் தேடல்கள் இறைவனாகட்டும், இதய மகிழ் உதயமாகும் இனிய தமிழிசையா. பரிசுத்த ஆவியின் பெயராலே ஆமென்.